அந்த போராட்டக்காரர்கள் காவல் அதிகாரிகளை தாக்கிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே போறாங்க. உள்ள போன அவங்க அண்ணாமலை எங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அண்ணாமலை இருந்தா அந்த ஸ்டோர் ரூமே அவங்க கவனிக்கிறாங்க. அந்த ஸ்டோர் ரூம் கிட்ட அவங்க நெருங்கி போறாங்க. அந்த ஸ்டோர் ரூம்குள்ள இருந்த அண்ணாமலை அவரோட கன்னை கையில எடுக்கிறாரு. அந்த போராட்டக்காரர்கள் ஸ்டோர் ரூம் கிட்ட நெருங்க நெருங்க அதை உணர்ந்த அண்ணாமலை அவரோட கன்னை லோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை என்ன பண்ணாரு அதுதான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். இது லெட்ஸ் அனலைஸ் அண்ணாமலை எபிசோட் நம்பர் 5. அண்ணாமலை கையில துப்பாக்கியோட எப்போ அந்த போராட்டக்காரர்கள் ஸ்டோரூம்குள்ள வருவாங்க அப்படின்னு காத்து கொண்டிருந்தாரு. ஆனா அந்த போராட்டக்காரர்கள் ஸ்டோரூம் கிட்ட நெருங்கினதும் அந்த இடம் ரொம்ப அமைதியா இருந்ததுனால இங்க யாருமே இல்ல அப்படின்னு யூகிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனோட மற்ற பகுதிகளில் போய் அண்ணாமலையை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எங்கே தேடியுமே அண்ணாமலை கிடைக்கல. அதனால் அந்த போராட்டக்காரர்கள் அந்த இடத்த விட்டே கிளம்புறாங்க. சில மணி நேரங்களுக்கு அப்புறம் நிலைமை சரியானதும் அண்ணாமலையை ஸ்டோரூம்குள்ளேருந்து வெளியே கூட்டிகிட்டு வராங்க. வெளியே வந்த அண்ணாமலைக்கு ஒரே அதிர்ச்சி. தான் கோவில் மாதிரி நினச்சிட்டு இருந்த போலீஸ் ஸ்டேஷன் இந்த நிலைமையில் இருக்கிறத பார்த்த அண்ணாமலை அந்த இடத்துல மனசுடைஞ்சு போயிடுறாரு. அதே சமயம் அவரோட கோபம் என்பது உச்சக்கட்டத்தில் இருந்துச்சு. ஆனால் இது கோபத்தை வெளிக்காட்டுவதற்கான இடமும் இல்லை நேரமும் இல்லை அப்படின்னு யோசிச்ச அண்ணாமலை அடுத்த நாள் லீவ் எடுத்துட்டு அவரோட வீட்டில் உட்கார்ந்து இந்த பிரச்சனையை குறித்து யோசிக்க தொடங்குறாரு. அந்த நாள் முழுக்க அவருக்கு ஒரு நிம்மதியே இல்லை. அன்னைக்கு நாள் அந்த சம்பவம் என்பது அண்ணாமலை கண்ணு முன்னாடி வந்து கொண்டே இருந்தது. இதற்கான காரணம் என்ன, நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம், நம்ம எதுல தவறணும், எதனால இந்த பிரச்சனை உண்டாச்சு அப்படின்னு தீவிரமா யோசிக்க தொடங்குறாரு அண்ணாமலை. அப்பதான் அண்ணாமலைக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் மக்களோட மத உணர்வுகளை தூண்டி ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தி அதை தனக்கு சாதகமா மாத்தி ஒரு குற்றவாளியை தப்பிக்க வைக்க தன்னை வில்லனா போர்ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற உண்மையை அண்ணாமலை புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பல அரசியல் கட்சி தலைவர்கள் இப்படிதான் மக்களோட மத உணர்வுகளை தூண்டி அதுல குளிர்காயறாங்க என்கிற நிதர்சனத்தையுமே அண்ணாமலை உணர்றாரு. இது மட்டும் இல்லாம தன்னோட உயர் அதிகாரிகள் இந்த பிரச்சனைய சரியா கையாளல அப்படிங்கறத அண்ணாமலை உணர்றாரு. எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு காக்கி சட்டை அடிப்பணியவே கூடாது என்கிற உறுதியோடு இருந்தார் அண்ணாமலை. இந்த நிலைமையை நம்ம எப்படியாவது சரி செய்யணும், அது மட்டும் இல்லாம அந்த குற்றவாளியுமே தண்டிக்கணும், அதற்காக ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு அந்த வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்தார் அண்ணாமலை. இந்த நிலையில தான் அண்ணாமலைக்கு எஸ்பியா பதவி உயர்வு வழங்க ஒரு சில நாட்களே இருந்தது. எஸ்பியா பதவி உயர்வு பெரும்பாலும் வேற ஒரு மாவட்டத்தில் தான் கொடுப்பாங்க. என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த அண்ணாமலையை அந்த மாவட்டத்தில் இருக்க ஒரு மினிஸ்டர் கூப்பிட்டு, நான் உன்னை இதே மாவட்டத்தில் எஸ்பியா பதவி உயர்வு வழங்கணும் அப்படின்னு நான் சீஃப் மினிஸ்டர் கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்றாரு. ஆனால் அண்ணாமலைக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அதே மாவட்டத்தில் எஸ்பியா ப்ரமோஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க கூட வேலை செய்த காவல் அதிகாரிகளுக்கு அண்ணாமலை வந்து சீனியர் ஆயிடுவாரு. அதனால கவர்மெண்ட் பெரும்பாலான சமயங்களில் இந்த மாதிரி பண்றதை தவிர்த்து கொண்டே வந்தாங்க. எது எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதற்கு நான் முழு மனதோட கட்டுப்படுறேன் அப்படின்னு மினிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு அண்ணாமலை அவரோட வீட்டுக்கு போறாரு. அதற்கு அடுத்த நாளே அண்ணாமலை கைக்கு அவரோட ப்ரமோஷன் ஆர்டர் வருது. அதுல என்ன போட்டிருந்த அப்படின்னா, அண்ணாமலை பணிபுரிந்த அதே மாவட்டத்திலேயே அவர் எஸ்பியா பதவி உயர்வு செய்யப்பட்டது அப்படின்னு அந்த லெட்டர்ல போட்டிருந்து அண்ணாமலை அந்த மாவட்டத்தோட எஸ்பியா தன்னோட பணிகள்லாம் செஞ்சுட்டு வராரு. அவருக்கு எஸ்பியா பதவி உயர்வு வழங்கப்பட்டதுல இருந்து கரெக்டா 17வது நாள் அதே பகுதியில மீண்டும் ஒரு மத கலவரம். இரண்டு சமுதாயத்துக்கு இடையேயான அந்த மத கலவரத்தை கட்டுப்படுத்த அண்ணாமலை தலைமையிலான காவல்துறை அதிகாரிகள் முயற்சி பண்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இரண்டு சமுதாயத்துல ஒரு சமுதாயம் தான் முதல்ல நடந்த அந்த பிரச்சனைக்குமே காரணமா இருந்தவங்க. அதனால எப்படியும் இந்த காவல்துறை அதிகாரிகளை நம்ம அடிப்பணியை வச்சிடலாம் என்கிற நம்பிக்கையில அண்ணாமலை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் குறித்து அவதூறான கருத்துக்கள் மற்றும் கோஷங்களை எழுப்ப தொடங்குறாங்க. ஆனா கடந்த முறை மாதிரி இந்த முறை நடந்து விடவே கூடாது என்கிற உறுதியில இருந்தார் அண்ணாமலை. நிலைமை கைமீறி போக போக முதல்ல நடந்த மாதிரி இந்த முறையும் நடந்துருமோ அப்படின்னு உணர்ந்த அண்ணாமலை, இந்த நிலைமையை நம்ம எப்படியா சரி செய்யணும், இதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பிரச்சனை பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்கள துரத்தி பிடிங்க அப்படின்னு காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அண்ணாமலை. ஒரு மத வழிபாட்டு ஸ்தலத்தின் மீது ஒரு சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்து கல்வீசி தாக்குதல் நடத்துறாங்க. அப்போ அண்ணாமலை ஒரு பெரும் போலீஸ் படை கொண்டு அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்துறாரு.
அது மட்டும் இல்லாமல் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 74 நபர்களை கைது செய்கிறாரு அண்ணாமலை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை மறுபடியும் இந்த மாவட்டத்தில் வரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த 74 நபர்களை மெஜிஸ்ட்ரேட் கிட்டேருந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய 800 மாவட்டத்தோட பெரிய சிறைச்சாலையில் கொண்டு அடைக்கிறார் அண்ணாமலை. இதுதான் உண்மையான போலீஸோட வேலையும் கூட. தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி எதிரி யாராக இருந்தாலும் பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் அந்த நிலைமையை சரி செய்ய சிறப்பாக செயல்படணும். அதை விட்டுட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஆதரவா பாகுபாடுடன் செயல்பட்டு குற்றவாளியை விடுவிப்பதெல்லாம் காக்கி சட்டையோட கௌரவத்தையே குறைக்கும் செயலா தான் பார்க்கப்படுது. முதல் முறை அண்ணாமலையோட மூத்த அதிகாரிகளுமே இதுதான் பண்ணியிருப்பாங்க. அப்போ தன்னோட உயர் அதிகாரிகளோட ஆணையை மீற முடியாம ஸ்டோர் ரூம்ல இருந்த அண்ணாமலைக்கு அப்பதான் ஒரு யோசனை வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, தன்னோட உயர் அதிகாரிகள் இந்த பிரச்சனையை இவ்வளவு அலட்சிய போக்கோட கையாண்டிருக்காங்களே, நாம இந்த பதவிக்கு வரும்போது இந்த பிரச்சனையை சரியா கையாளணும், அதற்காக ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு காத்து கொண்டிருந்தார் அண்ணாமலை. அந்த வாய்ப்பு தான் அண்ணாமலைக்கு இன்று அமைந்திருக்கு. அந்த வாய்ப்பை அண்ணாமலை சிறப்பாக பயன்படுத்தி அந்த மத கலவரத்தை அடக்கினார். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ மத கலவரம் ஏற்படக்கூடிய பகுதியாக இருந்ததை பல காலத்திற்கு மத கலவரமே ஏற்படாத வகையில் பாதுகாத்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தார் அண்ணாமலை. இந்த இடத்துல தான் நம்ம அண்ணாமலையோட செல்ஃப் டிசைடிங் கெப்பாசிட்டியை புரிஞ்சுக்க முடியுது. அதுதான் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன். இதற்கு முன்பாக இருந்த எஸ்பி என்ன பண்ணாரோ அதை அண்ணாமலை செய்யலை. அதற்கு மாறாக எந்த ஒரு பின்விளைவுமே பற்றி யோசிக்காமல் அந்த இடத்துல எது சரியான ஒரு முடிவோ அந்த முடிவை எடுத்து அதுல ஸ்ட்ராங்கா இருந்தார் அண்ணாமலை. இந்த விஷயத்தோட ரிஃப்ளெக்ஷனை நாம அண்ணாமலையோட பொலிட்டிக்கல் கெரியர்லயுமே பார்க்கலாம். இதற்கு முன்பாக இருந்த பிஜேபி மாநில தலைவர்கள் செட் பண்ணி வச்ச பாத்ல அண்ணாமலை பயணிக்கல, மாறாக அவருக்குன்னு தனியா ஒரு ஸ்டைலையே உருவாக்கி இருக்காரு. உதாரணமா இதற்கு முன்பாக இருந்த தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர்கள் எல்லாம் நீட் குறித்து வரும்போது ஒரு டைலமாலே இருந்தாங்க. நீட் வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு அவங்களே ஒரு சரியான முடிவு எடுக்கல. காரணம், நீட் வேண்டாம் அப்படின்னு தமிழ்நாட்டுல ஒரு ஸ்ட்ராங்கான பிரச்சாரம் முன்வைக்கப்பட்டிருந்து, ஆனா அண்ணாமலை எப்போ பிஜேபியோட மாநில தலைவர் ஆனாரோ அப்போ நீட் தமிழ்நாடுக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு உறுதியான ஸ்டாண்ட் எடுத்தாரு. நீட் தமிழ்நாடுக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னதோட நிறுத்தாம நீட் எதற்கு வேண்டும், நீட்டால தமிழக மாணவர்களுக்கு என்னென்ன பயன் அப்படின்னு மக்களுக்கு எடுத்துரைத்திருக்காரு. சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை எப்படி கையாளணும் அப்படின்னு அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருந்தாலும் அண்ணாமலையோட காவல்துறைக்கு உள்ளேயே பல பிரச்சனைகள் இருந்து, அது எந்த மாதிரியான பிரச்சனைகள், அது அண்ணாமலை எப்படி சமாளிச்சாரு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஒரு பெருமைமிகு தமிழன் வந்து ஒரு பெருமைமிகு இந்தியன். நாம வி ஆர் காம்போசிட். நம்முடைய மகாகவி அவர்கள் சொன்னது போல பல முகங்கள் இருக்குது, பேசக்கூடிய மொழிகள் நிறைய இருக்கு, ஆனால் சிந்தனை வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியதற்கு ஒரு குணம் உண்டுன்னு சொல்லுவோம். அப்படித்தான் நான் நம்முடைய இனத்தை பார்க்குறேன். உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேன் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.